கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயமாக ஒரு மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்க எல்லாரும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷனுடைய பெயர் வில்லியம் பெட்டிக்ரூ என்று சொல்லக்கூடியவர். இவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட், அது மாத்திரம் கிடையாது, ஒரு ஸ்காட்டிஷ் பிரிட்டிஷ் கிறிஸ்டியன் மிஷனரியாக இவர் இருந்திருக்காரு. 1869 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய எடின்பர்க் என்று சொல்லக்கூடிய இடத்துல இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்தது ஒரு ஆங்கிலிகன் ஃபேமிலியில, அதிகமாக கிறிஸ்துவை தேடக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்துலதான் இவர் பிறந்தாரு. சிறு வயதுல இருந்தே வாரந்தோறும் பைபிள் கேம்ப அவர் ரெகுலரா அட்டன் பண்ண வேண்டியது அவருடைய வீட்டினுடைய நியமமா இருந்துச்சு. வாரம் வாரம் பைபிள் கேம்ப் கம்பல்சரியாக அட்டன் பண்ணி ஆகணும். இவரும் இன்ட்ரெஸ்டோட அந்த பைபிள் கேம்ப்ல கலந்து கூடியவரா இவர் காணப்பட்டாரு. அப்படி கலந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு பைபிள் கேம்ப்ல இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் கிடையாது, ஆண்டவருடைய பணிக்கென்று இவரை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறாரு. அந்த அர்ப்பணிப்பையும் அவர் அவருடைய வாழ்க்கையில செய்கிறாரு. இவரை தன்னைத்தானே மிஷினரி பணிக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் அர்ப்பணிக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, இவரை ஒரு மெடிக்கல் மிஷினரியாக இவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரு. அதாவது மருத்துவத்தோடு கூட சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மிஷினரியாக இவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவெடுக்கிறாரு. அதனுடைய விளைவாக லிவிங்ஸ்டன் காலேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி, லேட்டன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இது இருக்கு. ஸோ இந்த கல்லூரியில அவருடைய மெடிக்கல் மிஷினரி எஜுகேஷனை அவர் படித்து முடிக்கிறாரு. அதோடு கூட இன்னொரு ஒரு ட்ரைனிங்கும் அவர் அட்டன் பண்றாரு. இந்த மிஷினரிக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங், அது எங்கன்னா ஆர்டிங்டன் அபோரிஜினஸ் ட்ரைனிங் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஸ்கூல்ல அவர் இந்த மிஷினரிக்கான ட்ரைனிங்ஸையும் அவர் எடுத்துக்கொள்கிறாரு. மிஷினரி பணிக்கென்று அவரை அர்ப்பணித்துக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இவர் முழுக்க முழுக்க ஊழியத்தை சார்ந்தவர் மாத்திரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. அதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்கிற அந்த சமயத்துல இவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு கேப்டனாக அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தாரு. அவருடைய நாட்டினுடைய ஆர்மியில ஒரு கேப்டனாக அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தாரு. அது மாத்திரம் கிடையாது, அவருடைய வாழ்நாள்ல இந்தியாவில நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அவர் கொண்டு வந்ததுனால, அது என்னன்றதை நம்ம இதுக்கு அப்புறமா பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில அவர் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்த காரணத்தினால, அவருக்கு இருந்த இந்த சோசியல் சர்வீஸ்னாலையும் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்த காரணத்தினாலையும் அவரை பிரிட்டிஷ் மோனார்க் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருக்கு கைசர் ஐ ஹிந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு மெடலை அவங்க வழங்குறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பரர் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு மெடலை அவருக்கு கொடுத்து அவரை கௌரவிக்கிறாங்க. அவருக்கு மிஷினரி ஊழியத்தின் மேல இருக்கக்கூடிய தீராத வாஞ்சையினாலும் தீராத அர்ப்பணிப்பினாலையும் அவர் என்ன செய்யறாருனா இந்தியாவுக்கு ஊழியத்திற்கு என்று கிளம்பி வராரு. 1890ஆம் ஆண்டுல அவர் இந்தியாவுக்கு ஊழியத்து நிமித்தமாக வராரு. இந்தியாவில இருக்கக்கூடிய கல்கட்டா என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் ஊழியத்து நிமித்தம் வராரு. இவர் அங்க ஆர்லிங்டன் மிஷினரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக அவர் அங்க அவருடைய ஊழிய பணிகளை அவர் ஆரம்பிக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அவர் வரும்பொழுது அவரோடு கூட 3 மிஷினரிகளும் ஒரு டாக்டரும் அவரோடு கூட இந்த மிஷினரி பணிக்கு என்று வர்றாங்க. இவங்க எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அதாவது ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்ஸஸ் டால்மஸ்னா என்று சொல்லக்கூடியவர். சோ அவரும் இந்த நம்மளுடைய வில்லியம் பெட்டிக்ரூ அவர்களும் அவரோடு கூட வந்த 3 மிஷினரிகள் ஒரு டாக்டர் எல்லாருமே சேர்ந்து அவங்க பெங்காலி பேசக்கூடிய மக்கள் மத்தியில அவங்க அவங்களுடைய ஊழியர்களை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அவருடைய ஊழியர்கள் எப்படியா போய்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துலதான் அவருக்கு கிறிஸ்டியன் ஃபெய்த் பத்தி அதிகமான காரியங்கள் தெரிய ஆரம்பிக்குது, கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ் பத்தி அதிகமான காரியங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சோ நம்மளுடைய பெட்டிக்ரூ என்ன செய்யறாருனா அவருக்கு ஏற்பட்ட அந்த அவருக்கு கிடைத்த அந்த விசுவாசத்தை பற்றின ஞானத்தினால அவர் அவர் ஏற்கனவே இருந்த அந்த ஆங்கிலிகன் ஃபெய்த்ல இருந்து அவர் பேப்டிஸ்ட் ஃபெய்த்துக்கு மாறுறாரு. அதாவது பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய கோட்பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு பேப்டிஸ்ட் விசுவாசியாக அவர் மாறுகிறாரு. அந்த நேரத்துல அவர் அந்த பேப்டிஸ்ட் ஃபெய்த்துக்குள்ள பேப்டைஸ் பண்ணது, அதாவது ஞானஸ்நானம் கொடுத்து அந்த விசுவாசத்துக்குள்ள அவர் அழைத்துக் கொண்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவரண்ட் ரைட் ஹேனா என்று சொல்லக்கூடியவர். சோ இப்படி ஆனதுக்கு அப்புறமாக அவர் தொடர்ந்து ஒரு பேப்டிஸ்ட் விசுவாசியாக அவருடைய மிஷினரி பணிய தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அவர் டாக்கா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பேப்டிஸ்ட் மிஷினரியாக பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த சமயத்துல அவருடைய ஊழியங்கள் அப்படியா போய்கொண்டிருந்த அந்த சமயத்துலதான் மணிப்பூர் மசாக்கியர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 1891ஆம் ஆண்டுல நடக்குது. என்னன்னா மசாக்கியர் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா நிறைய ஜனங்களை, ஒரு கூட்ட ஜனங்களை ரொம்பவும் கொடூரமான முறையில அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அவங்களை கொலையும் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு பேர் தான் மசாக்கியர் என்று சொல்லுவாங்க. சோ மணிப்பூர்ல ஏற்பட்ட ஒரு இந்த மாதிரியான சம்பவங்கள் 1891ஆம் ஆண்டு இந்தியாவில் நடக்குது. ஸோ அதை பற்றி நம்மளுடைய வில்லியம் பெட்டிக்ரூ அவர்களுக்கு தெரிய வருது. இதை கேட்டோம்னா அவருடைய மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த நேரத்துல
அந்த மாநிலத்துக்காக ரொம்பவே அதிகமாக ஜெபிக்கக்கூடியவராகவும் அது மாத்திரம் கிடையாது அந்த இடத்துல போயிட்டு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவராகவும் நம்மளுடைய வில்லியம் பெட்டிகுரு அவர்கள் காணப்பட்டாரு. தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே வராரு. ஆனாலும் அவர் அந்த இடத்துல போயிட்டு ஊழியங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்காமே போச்சு. மணிப்பூரினுடைய பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஒருவர், சோ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய ஏஜென்டா சில பேர் இருப்பாங்க இல்லையா, சோ அவர் மூலமாக இவர் அந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்யறதுக்கான தடை போடப்பட்டுச்சு. சோ இந்த தடை வந்த பிறகு நம்மளுடைய வில்லியம்னுடைய மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவரால் அங்க போய் ஊழியம் செய்ய முடியல அப்படிங்கிற வருத்தம் அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அவர் சோர்ந்து விடாதபடிக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த டாக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவர் மணிப்பூருக்கு போகிறதுக்கு பிரயாசப்படுறாரு. அங்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சில்சார் என்று சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு 1892 அவர் அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. சில்சார் என்று சொல்லக்கூடிய இடம் மணிப்பூருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. சோ அங்க போயிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, மணிப்பூரி மொழியை அவர் நன்றாக கற்று தேர்ந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவர் அந்த இடத்துல அந்த மொழியை கற்றுக்கொள்கிறதுக்காக அவர் இருந்து கொண்டிருந்தாரு. அந்த 2 ஆண்டுகளும் நன்றாக இந்த மணிப்பூரி மொழியை நன்றாக கற்றுக்கொண்டு அவர் அந்த மொழியில ரொம்பவே நன்றாக தேர்ச்சி பெறுகிறாரு. இவருடைய ஓயாத உழைப்பு இல்லாட்டி இவருடைய அர்ப்பணிப்பு இல்ல ஆண்டவர் இவருடைய உண்மையை பார்த்து எப்படியோ தெரியல, ஆனா 1894 பிப்ரவரி 6 இவர் மணிப்பூர் உள்ள போயிட்டு ஊழியம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. இவர் போயிட்டு ஊழியம் செய்யறதுக்காக உள்ள போறாரு. ஆனாலும் அந்த இடத்துல எடுத்தோன்னு ஊழியம் ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுடைய வில்லியம் பெட்டிகுரு அவர்கள் என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துல ஒரு பிரைமரி ஸ்கூல ஆரம்பிக்கிறாரு. சிங்கமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. வெறும் 50 மாணவர்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஸ்கூல் அந்த இடத்துல ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு பிறகு அவர் அமெரிக்கன் பேப்டிஸ்ட் ஃபாரின் மிஷினரி சொசைட்டி மூலியமாக, சோ ABFMS சொல்லுவாங்க, அந்த சொசைட்டி மூலியமாக அந்த இயக்கம் மூலியமாக அவர் அந்த இடத்துல மிஷினரி ஊழியங்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேன் ரீஜன் சொல்லுவாங்க, அதாவது இம்ஃபால் என்று சொல்லக்கூடிய இடம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இடம். சோ இந்த இம்ஃபால் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்மளுடைய வில்லியம் பெட்டிகுரு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அந்த சமயத்துல அவரை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தடை செஞ்சுட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் அவரால் எடுத்த உடனே அதை ஆரம்பிக்க முடியலன்ட்டு. சோ அவரை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் தடை செஞ்சிருந்தாங்க. இந்த இடத்துல அவர் எந்த விதமான எல்லா விதமான சோசியல் ஆக்டிவிட்டிஸும் செய்யலாம், அதாவது மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்யலாம், ஆனா அவர் சுவிசேஷத்தை மாத்திரம் அறிவிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அந்த இடத்துல பிரசங்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அவருக்கு போடப்பட்டு இருந்துச்சு. சோ இதனுடைய காரணமாக நம்மளுடைய வில்லியம் பெட்டிகுரு அவர்கள் இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் அவர் அந்த இடத்துல செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனா சுவிசேஷம் அறிவிக்காம மற்ற காரியங்களை மாத்திரமே செய்யக்கூடிய நிலைமையில அவர் 2 ஆண்டுகளை அவர் செலவு செய்யறாரு. குறிப்பாக அவர் இந்த 2 ஆண்டுகள்ல மெய்டே கிராமர்ஸ் பிரைமர்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்கிறாரு. அது வந்து அந்த மொழி சம்பந்தப்பட்ட காரியங்கள், அப்புறம் அந்த மொழியினுடைய கிராமர் பேசிக் அரித்மெட்டிக் கத்துக்கிறாரு. இங்கிலீஷ் பெங்காலி மணிப்பூர் டிக்ஷனரி எல்லாவற்றையும் அவர் நன்றாக படித்து மொழிகள்ல ரொம்பவே அதிகமாக ஸ்ட்ராங் அவருடைய பவுண்டேஷன் மொழிகள்ல ரொம்பவே அதிகமாக ஸ்ட்ராங் ஆகி கொள்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சியாக அல்லது இதற்கு பிறகு இதுக்கு மீன்வைல் சிஞ்சமாய் காலனி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் இன்னொரு ஒரு பிரைமரி ஸ்கூலையும் அங்க ஆரம்பிக்கிறாரு. சோ இன்றைக்கும் அது பெட்டிகுரு ஜூனியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய பெயர்ல இன்றைக்கும் அது இந்த இம்ஃபால் என்று சொல்லக்கூடிய இடத்துல இயங்கிட்டு வருது. சோ ஏற்கனவே அவர் ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிச்சாரு, அதுக்கு பிறகு இந்த இடத்துலயும் ஒரு ஜூனியர் ஸ்கூல் ஒன்னு இங்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த 2 பள்ளிக்கூடங்களும் அவர் ஆரம்பித்து அநேக பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாழ்வுல கல்வி உதவிகளை செய்யக்கூடிய நிலைமையில உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இவைகள் 2. பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்ச ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இவர் அதிக இடங்கள்ல ரொம்பவே பிரசித்தமாக ஆரம்பிச்சாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு பர்சனலான டச் இருந்த காரணத்தினால அதிகமாக மக்களிடத்துல போயிட்டு பேசக்கூடியவரா இவர் காணப்பட்டாரு. இதனுடைய விளைவாக என்ன ஆச்சு, அதுவும் இவருக்கு இந்த மொழி வேற தெரிஞ்சிருந்த காரணத்தினாலையும் அதிகமாக இந்த மொழியின் மீதும் அநேக மக்களோடு கூட இவர் இணைந்து செயல்பட வேண்டிய காரணங்கள் இருந்ததுனாலையும் இவர் அதிகமாக அந்த மக்கள் மனசுல இடம்பெற ஆரம்பிச்சாரு. சோ இதனுடைய விளைவாக பர்சனல் இவாஞ்சலிசம் இவருடைய வாழ்க்கையில ரொம்பவே அதிகமா காணப்பட்டுச்சு. சோ இவர் கிறிஸ்தவத்துக்குள்ளாக கொண்டு வந்த மக்கள் அநேகம் பேர் பர்சனலா இவர் இவாஞ்சலைஸ் பண்ணவங்க, தனிப்பட்ட நிலைமையில அவங்க மத்தியில அவர் ஊழியம் செய்து தனித்தனியான ஆட்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தவங்க தான் அநேகம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய வில்லியம் பெட்டிகுரு அவர்களுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தங்கூழ் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி, சோ அது வந்து பழங்குடியினருடைய மொழி. அந்த மொழியில அவர் நியூ டெஸ்டமெண்ட மொழி பெயர்க்கிறாரு, புதிய ஏற்பாட்டை அவர் மொழி பெயர்க்கிறாரு.
இது வந்து 1926 ஆண்டுல இந்த 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 எடிஷன் வந்து ஒரு ஒரு புத்தகமாக அது வெளிவருது. சோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய மொழியில காணப்படக்கூடிய வேதாகமம் இவர் மொழிபெயர்த்து கொடுத்த இந்த வேதாகமம் மட்டும்தான். அதுக்கு பிறகு எடிஷன்ஸும் வரல. அதுக்கு பிறகு யாருமே இந்த வேதாகமத்தை மாற்றி மொழிபெயர்க்கிறதோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் இதுல கொண்டு வருதோ, அந்த ரிவைஸ் எடிஷன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வருதோன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இவர் எழுதி கொடுத்த, இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்த அந்த வேதாகமம் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கள் எல்லாருமே பின்பற்றி கொண்டு வருகிறாங்க. யாருமே செய்யாத இந்த எக்ஸ்க்ளூசிவான பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல, ஸ்கிரிப்டர் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல நம்மளுடைய வில்லியம் பெட்டிகுலோ அவர்கள் ஈடுபட்ட காரணத்தினால அவரை மரியாதை, அவருக்கு கௌரவம் செலுத்தும்படியாக பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி சொல்லக்கூடிய இந்த இயக்கம் 1928 அவரை கௌரவிக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பைபிள் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தின் மூலமாக 1930 அந்த இயக்கத்தினுடைய ஒரு மெம்பராக நம்மளுடைய வில்லியம் பெட்டிகுலோ அவர்களை அவங்க இணைத்துக் கொள்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, இதையும் தாண்டி அவர் அநேக மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டிருக்காரு. ஜெனரல் மொழிபெயர்ப்புகள், சோ மணிபுரி கிராமர் வித் இல்லஸ்ட்ரேட்டிவ் சென்டென்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பையும், தம்புள் நாகா கிராமர் அண்ட் டிக்ஷனரி வித் இல்லஸ்ட்ரேட்டிவ் சென்டென்சஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பிலும், இந்த இரண்டு மொழிபெயர்ப்புகளும் அவர் செய்த அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்னுடைய ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். இப்படி ஆண்டவருக்காக ஒரு சைட் ஒர்க் பண்ணதும் இல்லாம மக்களினுடைய அன்றாட நலனுக்காக, அவங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக அதிகமாகவே பாடுபட்ட, அதாவது ஆண்டவர் நிமித்தம் அதிகமாகவே அந்த மக்களுடைய வாழ்க்கை பாடுபட்ட நம்மளுடைய வில்லியம் பெட்டிகிரோ என்று சொல்லக்கூடியவர் அவருடைய மிஷனரி ஒர்க் 1933 முடித்துவிட்டு அவர் மறுபடியும் அவருடைய சொந்த ஊராகிய இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்ப போறாரு. போயிட்டு அங்க ஒரு 10 வாழ்ந்தது. ஏப்ரல் மாதம் 10 1943 அவர் கர்த்தரால எடுத்துக் கொள்ளப்படுகிறாரு. இவர் மறைந்து போனாலும் அவர் ஆரம்பித்து வைத்த காரியங்கள், அவர் ஆரம்பிச்ச ஸ்கூல் ஆகட்டும், அவர் மொழிபெயர்த்து கொடுத்த வேதமாகட்டும், இன்றைக்கும் மக்கள் மத்தியில ஒழுங்கிக் கொண்டே இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் அதை படிக்கும் பொழுது எல்லாமே அவரும் இன்டைரக்டாக நினைவு கூறப்படுவார். அவர் இந்த வேதாகமத்தை படித்து இன்றைக்கும் மன திரும்பக்கூடிய ஒவ்வொரு மக்களினுடைய அந்த ஆத்மாவினுடைய கவுண்டும் அவருடைய கணக்குல போய் சேர்ற அளவுக்கு அவருடைய வேலைப்பாடுகள் கர்த்தருக்காக இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவருடைய வாழ்க்கையில இவர் ஆண்டவருக்காக எடுத்துக்கொண்ட இந்த சிறிய முயற்சி போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில சிறு முயற்சியாக ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை கட்டாயமாக ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவருடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கும் ஒரு உதாரணமாக இருக்கு. இன்றைக்கான சிந்தனைக்கு, இயேசுவுக்கு சொந்தமானவர்களை சாத்தானிடமிருந்து பறிக்க சிரமம் பாராமல் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செபாஸ்டியன் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையில அநேகம் பேரை நம்ம பார்க்கிறோம், பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. இயேசுவுக்கு அவர்களும் தேவை, அவர்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து அவங்களுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான அவர்களை சாத்தானிடம் இருந்து மீட்டு கொண்டு வர முடியாது, அதாவது அவங்களுடைய பாவமான வாழ்க்கையில இருந்து அவங்களை திருப்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வர முடியாக, சாத்தானுடைய பிள்ளைகளா இருக்கிற அவர்களை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்ற முடியாக சிரமம் பாராமல் நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவ மனிதர் சொல்லியிருக்கிறாரு. நாமும் நிறைய நேரங்கள் ஆண்டவருடைய ஊழியம் வரும்பொழுது சாக்குப்போக்கு சொல்லாதபடிக்கு இவர்கள் எல்லாருமே தேவனுடையவர்கள், தேவனுக்கு தேவையானவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சிரமம் பாராதபடிக்கு, எந்த ஒரு சாக்குப்போக்கும் சொல்லாதபடிக்கு அவங்கள சாத்தான இடத்துல இருந்து பறித்து கொண்டு வந்து தேவன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான ஊழியத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற இந்த ஒரு அர்த்தத்துல நம்மளுடைய செபாஸ்டியன் என்று சொல்லக்கூடியவர் இந்த வாக்கியங்களை சொல்லிவிட்டு போயிருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதை நாம் அபியாசப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்கென்றும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டமைப்புக்கென்றும் நாம் உழைக்க பிழைக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த மிஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பிரோஜனமுள்ளதா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. அமேன்.